ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மூல நோய் வருவதற்கான காரணங்களும் தீர்க்கும் எளிய மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்ப்போம். பசியை தாங்கி சரியான நேரத்தில் சாப்பிடாதிருந்தாலும் உடலுறவின் போது சிறுநீர் மலம் அடக்குவதாலும் ஒரே இடத்தில் நாற்காலியில் அமர்ந்து தொழில் புரிவோருக்கும் மூலாதாரம் எனப்படும் ஆசனவாய் பகுதிகளில் வெப்பம் மிகுந்து இந்த நோய் தோன்றுகிறது. உணவில் நார்ச்சத்து வகைகளை குறைந்து உண்பதாலும் மலச்சிக்கல் ஏற்பட்டு மூல நோய் ஏற்படும். அடிக்கடி நீர் அருந்தாமையினாலும் குடல் இலக்கமின்றி இந்த நோய் தோன்றும். அதிக உடலுறவு, அதிக காரமான உணவு உண்போருக்கும் பெண்களின் குழந்தை பேறுகால சமயங்களில் குழந்தை வெளிவரும் போது முக்குவதாலும் மூல நோய் தோன்றும். மருத்துவத்தில் இதனை மூன்று வகையாக கூறுகின்றனர். வெளிப்படையாக நமக்கு புலப்படுவது இவைகள்தான். உள் மூலம், ஆசனவாயின் உட்பகுதியில் குருத்து போல வளர்வது. வெளி மூலம், ஆசனவாயின் தசை பகுதியில் பிதுங்கி வெளிவருவது. ரத்தம் மூலம், மலம் வெளிவரும் போது ரத்தம் கசிவது. உணவில் கீரை வகைகள், காய்பழ வகைகள் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நீர் அருந்த வேண்டும். தினமும் காலை மாலை மலம் கழித்தல் வேண்டும். மலச்சிக்கல் உள்ள போது உடலுறவு கூடாது. தினமும் நடைபயிற்சி அல்லது எளிய உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் நல்லது. உணவில் விளக்கெண்ணெய், நெய், வெங்காயம் தவறாது சேர்த்தல் வேண்டும். கருணை கிழங்கு மற்றும் பிடி கருணை அடிக்கடி உணவில் சேர்த்தல் நன்று. பிரண்டை கொடியின் கணு பகுதியை நீக்கிவிட்டு நெய் விட்டு வதக்கி புளி பருப்பு சேர்த்து துவையல் செய்து வாரம் இருமுறை சாப்பிட்டு வர மூலம் கரைந்துவிடும். மூல நோய்க்கு துத்தி இலை சிறந்த மருந்தாகும். இரண்டு கை அளவு துத்தி இலை நறுக்கி போட்டு சிறிது மஞ்சள் தூள், சிறிய வெங்காயம் 10 அரிந்து போட்டு விளக்கெண்ணை விட்டு வதக்கி மிளகுத்தூள், உப்பு சிறிது சேர்த்து 10 நாள் தொடர்ந்து சாப்பிட மூல நோய் குணமாகும். இந்த மருந்துகளை சாப்பிட்டு வரும்போது அதிக காரம், பச்சை மிளகாய், கோழிக்கறி சேர்க்க கூடாது. மிளகு சேர்த்து கொள்ளலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.